எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ராவலிங் வித் கருப்பு சேனலில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போர்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஊட்டி தான். ஸோ ஊட்டி எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் சேலம், தருமபுரி, சேலம், அப்புறம் பவானி இப்படியே போயிட்டு மேட்டுப்பாளையம் வழியாக போய் போனோம். ஸோ நாங்கள் சாயந்தரம் தான் கிளம்பினோம், நானும் என் ஃப்ரெண்ட் ரெண்டே பேர் தான் போனோம். அங்கே போய் சரி மேட்டுப்பாளையத்தில் தங்கிட்டு போகலாம், ஏன்னா ஆல்ரெடி நைட் ஆகிடுச்சு, நைட் டைமில் அந்த காட்டு வழியை ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளையத்தில் ரூம் செக் பண்ணோம், நைட் ஸ்டே பண்ணலான்னு சொல்லி. சரி ஒரு ரூம் கிடச்சிது, அதே ஏற்ற மாதிரி அங்கே போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ரூம் ரொம்ப ஹை கிளாஸாக இல்லை, பட் இருந்தாலும் நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த பட்ஜெட்டுக்கேற்ற ரூமு. சரி நல்லா நைட் ரெஸ்ட் எடுத்துட்டோம், நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையிலேருந்து கிளம்பணும்னு ஏர்லி மார்னிங் கிளம்பியாச்சு. அங்கேருந்து மேட்டுப்பாளையம் அடிவாரம் போன உடனே பிளாக் தண்டர் ரைட் சைடில் எப்பவுமே இதுவும் நல்லவங்க உங்களுக்கு தெரியும் தீம் பார்க். ஸோ தீம் பார்க்கில் அவ்வளோ க்ரௌடு கிடையாது, ஏன்னா அது வீக் டே. நெக்ஸ்ட் அங்கேருந்து அடிவாரத்தை அப்படியே பிடிச்சி கீழே பார்த்தீங்கன்னா, நாங்கள் போனது ஒரு 7 மணிக்கு 7:30 கிட்டே கிளம்பணும். அப்போ வெயில் ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆகிற டைம், பட் கீழேருந்தே பார்க்க முடியுது மலை ஊட்டி ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகிருக்கு ஃபாக்கால். ஸோ எப்போவுமே வழக்கமாக ரஷ்ஷாக இருக்கும், பைக்ஸ் அதிகமாக போவோம், ரைடர்ஸ் அதிகமாக போவாங்க, கார் அதிகமாக போவோம். நாங்கள் போகும்போது இந்த ஒரு கார் தான் எங்களுக்கு வந்து ஒரு போட்டியாக வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி போகட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து அவ்வளோவா க்ரௌட் அன்றைக்கி பார்க்கல, ஏன்னா வீக் டேஸில் வந்தால் சோலோவாக வந்து என்ஜாய் பண்ண நினைக்கிறவங்களாம் வீக் டேஸில் வரலாம், க்ரௌடோடு க்ரௌடாக இல்லாமல். அங்கேருந்து அப்படியே நானும் என் ஃப்ரெண்டும் எதுவும் பாட்டு எதுவுமே போடலை, ஸோ நேச்சராக காலையில் அந்த சில்லுன்னு காற்று வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு விண்டோஸ்லாம் எழுதி விட்டுட்டு பொறுமையாக ரெண்டு பக்கமும் வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையாக தான் போனோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபஸ்ட்டு பெண்டு ஏற ஸ்டார்ட் பண்ண உடனே கிளைமேட் மாறுறது ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு, ஏன்னா அந்த கீழே இருக்க டெம்பரேச்சருக்கும் மேலே இருக்க டெம்பரேச்சருக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ். காலைல 7:30 தான் கிளம்பணும், பட் அதே 8 மணிக்கு ஒரு 1/2 hour கிளைமேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஊட்டியில். ஸோ அது வந்து 3rd or 4th பெண்டு சரியாக ஞாபகம் இல்லை, பட் ஆனால் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஊட்டி மலையில ஸ்டார்ட் பண்ணுறோம். கிளைமேட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்துச்சு, எப்படியாச்சும் போய் ஊட்டி சேர்ந்துடணும், ஏன்னா எனக்கு அந்த காரில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது இந்த டேர்னிங்கில் சுற்றினா மைக் வரும், வாந்தி வந்துடும். பட் சென்னை வயசில் இப்போலாம் அந்த மாதிரி கிடையாது, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஊட்டிக்கு போய் சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு மேப் கிலோமீட்டரை பார்த்துக்கிட்டு ஒரு வழியாக போய் ஊட்டிக்கு போய் சேர்ந்தாச்சு. இந்த போர்டை பார்த்தோன்னே தான் உயிரே வந்துச்சு. சரி டீ குடிக்கலான்னு பார்த்தோம், நல்லா கடிக்க போய் டீ குடிச்சு வாய் கேட்டு போனேன் என்ன வரும்னு சொல்லிட்டு வேறு வழியில் சீட் பெல்ட்டை கழட்ட வேலை அப்படியே அதே ஃப்ளோலேயே அடித்து ஓட்டுறான். ஏன்னா நாங்கள் போக வேண்டியது முதுமலை, அது இங்கேருந்து ஒரு ஒன்றா ட்ராவல் பண்ணோம், கூடலூர் நெக்ஸ்ட் கூடலூர் போனோம், கூடலூர்லேருந்து நெக்ஸ்ட் முதுமலை போனோம். ஸோ வழியில் ஒரு டீ எஸ்டேட்டெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனேன். அதில் ஒரு பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட்டு, இது ஊட்டி டூ கூடலூர் போகிறவங்க அதை நல்ல கண்டிப்பாக அதை பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த லொக்கேஷன் இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் ஒன்று இருக்குது, எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு, கண்டிப்பாக உங்களுக்கும் அது கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஊட்டியில் டீ எஸ்டேட்டு 100 acres இருக்குது, இருக்குடா உனக்கு இருக்கா? ஃபேமஸன் போய் சேர்ந்துட்டோம், ஒரு காலையில் தான் ஒரு 11 மணிக்கிட்ட போய் சேர்ந்துட்டோம். மழை வர லைட்டாக சாரல் ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ அங்கேருந்து சாரலே அப்படியே பொறுமையாக உருட்டிக்கிட்டே போயிட்டு அங்கே ஒரு ஜங்ஷன் வந்து போலீஸ்லாம் டைவெர்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. சரி இங்கேருந்து போகலாம் வேறு வழி, கார் தானே மலையில் நினைச்சாலும் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே உருட்டிட்டு போனோம். சரி ஊட்டியை தாண்டி கூடலூர்கிட்ட போகிற வழியில் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுற அந்த இடம் இருக்குது, இங்கே தான் நிறைய மூவிஸில் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படியே அதையும் பார்த்துட்டு வரமோ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஊர் வழியாக நிறைய ஊர் வழியில் வருது, இதெல்லாம் நிறையா கிராமம் தான். அந்த இடத்துல கேரட்டு முள்ளங்கி கோஸ் இதுதான் மேக்ஸிமம் போட்டிருக்காங்க. அப்படியே போனீங்கன்னா இது நிறைய பேர் ஊட்டிக்கு அடிக்கடி போகணும், நல்லா இந்த இடம் தெரிஞ்சிருக்கும். இது வந்து இந்த பைன் ஃபாரஸ்ட், கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாகவே இது வெறும் இந்த தைல மரம் மட்டும்தான் இருக்கும், சாரி பைன் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டேன், தைல மரம் மாற்றிக்கோங்க, வெறும் தைல மரம் மட்டும்தான் இருக்கும். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் ஊட்டி டு கூடலூர் போகிறவங்க கண்டிப்பாக இதை பார்த்துருவாங்க. ஸோ நாங்களும் பார்த்துட்டு நீங்களும் பார்க்கலாம் எப்படி இருக்குது கிளைமேட்டுன்னு. ஃபுல்லாக பனி தான், அப்படியே யாரோ கொசுவத்தி கொளுத்துன மாதிரி புகை எல்லா பக்கமும் வரும், வெள்ளை கலரில் புகை மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து போகிற வழியில் கரெக்டாக ஓரளவுக்கு கூடலூர் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு சரி ஒரு டீயை குடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு காரை ஒரு மணி நிறுத்திக்கிட்டு டீயை குடிச்சிக்கிட்டு சரி இது வியூ அப்படியே உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று எடுத்தாச்சு. அங்கே சைடில் ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை இருக்குது, எல்லாம் டீ குடிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழிக்காக கூடலூர் வந்து ரீச் ஆச்சு. கூடலூர் வந்து நார்மல் நம்ம ஊர் மாதிரி தான், கடை, டிராஃபிக்கு, ஆட்டோ, பஸ்ஸு, சவுண்டுன்னு. நாங்கள் போகும்போது ஃப்ளவர் ஷோ வச்சுருந்தாங்க, அப்போ சிஎம் வந்திருந்தார், பட் நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. நாங்கள் வழியில் வித்துட்டு இருந்த கேரட்டு கோஸு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு லைவாக வந்து ஒரு 1 hour மட்டும் தான் பறிச்சுட்டு வந்து வச்சுருந்தாங்க, கழுவி வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு ஒரு 3 கிலோ கேரட்டு கோஸு பீட்ரூட்டு மூணுமே வாங்கி பேக்கில் போட்டாச்சு, ஏன்னா அது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் முழுசாக ஒரு 2 நாள் ஆனாலுமே கிடாமல் இருக்கும், ஏன்னா அங்கே இருக்க டெம்பரேச்சர் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வழியில் நிறைய இடம் இருக்குது, அந்த லேக் வரும், லேக்கு பார்த்தோம், நெக்ஸ்ட்டு பைன் ஃபாரஸ்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி இதுக்கப்புறமும் சுற்றுறதுக்கு வழி இல்லை, 3 நாள் ஆச்சு, கையில் இருக்க காசும் காலி ஆகிடுச்சு, இதுக்கப்புறங்கிறத வேலைக்கு வந்து சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு திருப்பி வந்த வழியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வரும்போது எவ்வளோ பனியை பார்த்தோமோ அதை விட ஆப்போசிட்டாக இருந்துச்சு, ரிட்டன் கீழே இறங்கும் போது இப்படி தான் இருந்துச்சு வரும்போது, உண்மையாகவே வேறு லெவல் என்ஜாய்மெண்ட். ஏன்னா போகும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனோம், பட் கீழே வரும்போது பார்த்தா அதை விட வேறு லெவல் இருக்குது.
ஸோ வரவழைச்சர் இந்த பைன் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு போயிடலாம். இதுதான் இந்த பைன் ஃபாரஸ்ட், போகிற வழியில் தான் இருக்கும். நீங்கள் அட்லீஸ்ட் ஊட்டி டு கூடலூர் போகும்போது பார்க்குறோன்னு பார்க்கலாம், இல்லை கூடலூர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதும் பார்க்கலாம். வீக்கெண்ட்ஸில் ஓவர் க்ரௌடாக இருக்கும். இது வந்து ஃபோட்டோஷூட் மெயினாக இங்கே தான் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி அடிவாரம் வந்து இறங்கிட்டோம். ஊட்டியெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கே வர வேணாம், ஒரு மாதம் கேப் விட்டலான்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளையம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி நெக்ஸ்ட் பிளாக் தண்டர் வரப்போது அப்படியே வெளில போய் பைபஸ் பிடிச்சி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்த வழியே திருப்பி அப்படியே போகலாம், பவானி சேலம் அப்படியே போனால் தான் வீட்டுக்கு கிட்ட பைபஸ் வேறு. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், அப்பப்போ குறுக்கில் வந்து வெறுப்பேற்றுவாங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்படியே ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். போயிட்டு சார், இதோட முடிஞ்சிச்சு இந்த ட்ரிப்பு, ரெண்டு நாள் தான் பிளான் போட்டோம். ஸோ இதே மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது, நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள், நீங்களும் அதை போய் ஃபீல் பண்ணுங்கள் கிளைமேட்டை. இது நாங்கள் சேலம் வந்தாச்சு, இப்போ வீடியோ பார்த்துருக்கீங்க, தொப்பூர் தாண்டியாச்சு, இன்னும் ஒன் ஹவரில் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அவ்வளோதான், டேக் கேர், எல்லோரும் நல்லா இருங்க, போய் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், டேக் கேர், பை. Yeah.